உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். எனக்கு அந்த நேரத்துல அம்மா இவளை கூட்டிட்டு வர சொன்னாங்க. என்னையா சொன்னது காதல் விடலையா? எங்க இப்ப எதுக்கு அருவி அம்மா வர சொன்னாங்க? என்ன விஷயம்? என்ன ஏது எல்லாமே கேட்டுட்டு வந்து சொன்னாதான் இந்த மகாராணி வருவாங்களோ? இப்ப எதுக்கு தேவையில்லாம பேசுறீங்க? அத்தை தானே கூப்பிட்டாங்க, வாங்க போலாம். அருவி மேலும் நானும் வரேன். நீங்க எதுக்கு வரீங்க? நீங்க ரெஸ்ட் எடுங்க. பரவாயில்ல பரவாயில்ல, நானும் வரேன். ஓ, ஜோடி போட்டுக்கிட்டு போறீங்களோ? போங்க போங்க போங்க. வரவே இப்ப இதையே சாக்கா வச்சுக்கிட்டு உன்னை எப்படியாவது புகழ் கிட்ட இருந்து பிரிச்சு வெண்ணிலா கூட சேர்த்து வைக்கிறதுக்கு அண்ணி ஏற்கனவே சமயம் பாத்துட்டு இருக்காங்க. நீ வேற அதுக்கு ஒரு சத்தியம் பண்ணி நல்ல சான்ஸ் வேற அமைச்சு கொடுத்துட்டு வந்திருக்க. அக்கா நீங்க புரியாம பேசிட்டு இருக்கீங்க. நான் சத்தியம் பண்ணலன்னா கூட புகழோட சேர்ந்து வாழ்ந்திருக்க மாட்டேன். ஆமாக்கா, அத்தை மனசு மாறி என்னை ஏத்துக்கிற வரைக்கும் எனக்கும் புகழுக்கும் நடுவில் எதுவுமே கிடையாது. நாங்க மனசு அளவில் மட்டும்தான் புருஷன் பொண்டாட்டின்னு ஏற்கனவே முடிவு பண்ணிட்டோம். அத்தை என்னை ஏத்துக்காதப்ப நான் புகழோட சந்தோஷமா வாழ்றதுல எந்த அர்த்தமுமே இல்லக்கா. அத புகழும் நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு. நான் இந்த வீட்டோட மருமகள் ஆனதுக்கு அப்புறம் தான் அவரோட மனைவி ஆவங்கிறதுல அவரு ரொம்ப தெளிவா இருக்காரு. நிஜமாதான் சொல்றியா? ஆமாக்கா. என்ன ஹாசினி டைம் ஹாசினியோ அவங்க ஹஸ்பண்டோ வாசலே பாத்துட்டு இருக்கீங்க? என்ன விஷயம்? என்ன நீ கிண்டலா? சரி சரி, ஜோடியா ரெண்டு பேரும் வாசலே பாத்துட்டு இருக்கீங்களே, அதான் என்ன விஷயம்னு கேட்டேன். என்ன அருவி, யாராவது முக்கியமானவங்க வராங்களா? முக்கியமானவங்கன்னு சொல்ல முடியாது, ஆனா அப்படி ஆக்குறதுக்கான முயற்சின்னு சொல்லலாம். ஐயோ பா, இந்த பேச்சுல புதிரெல்லாம் போடாம டைரக்டா இன்ஃபர்மேஷன் என்னன்னு சொல்லுங்க. வெண்ணிலாவ பொண்ணு கேட்டு வராங்க. வெண்ணிலா என்ன சொல்ற அருவி? என்ன சொல்றீங்க புகழ்? ஐயோ அண்ணி, எதுவும் பேசாத. உனக்கு என்ன தைரியம் இருந்தா எங்க யார்கிட்டயுமே கேட்காம வெண்ணிலாவுக்கு மாப்பிள பார்த்து பொண்ணு கேட்கறதுக்கு வீட்டுக்கே வர சொல்லுவ? உன் மனசுக்குள்ள என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க? என்ன பாக்க அவ்ளோ துடிக்கிறா? இந்த பொண்ணுங்க கேரக்டரையே புரிஞ்சுக்க முடியல. பொண்ணு சூப்பரா இருக்கியா? நீ என்ன பொண்ணு தூக்கிட்டு போய் அழகி பொட்டிக்கு அனுப்ப போற? யோ சத்தம் போடாதயா, விசாரிச்சிட்ட
என்கிட்ட வாங்குற பொண்ணுங்க உடம்புல இருந்து எல்லா ஆர்கன்ஸையும் எடுத்து விக்கிறேன்னு அப்புறமா தான் கண்டுபிடிச்சேன். அதான் என் ஷேர டபுள் மடங்காக்கிட்டேன். இந்திரஜித் சார் இங்கயா இருக்காரு? ஆமா, உங்களுக்காக தான் கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. என்னங்க இந்திரஜித் இருப்பாருன்னு சொன்னீங்க, அவரை காணோம்? நான் தான் இந்திரஜித், உன் பக்கத்திலே நிக்கிறேனே, அங்க பாரு.